நேயர்களுக்கு விஜய் நிலவோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபோர்டிஸ் ஹாஸ்பிடல் வடபழனி. நம்மளோட உடல்நிலை எந்த அளவுல இருக்கு, அதை நம்ம எப்படி பேணி காக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ட் என் கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் ஜோதிர்மாயர் தாஸ். நான் டாக்டர் ஜோதிர்மாய தாஸ், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். பேசிக்கலி ஐ எம் மோர் தென் 16-18 இயர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட், ப்ராக்டைசிங் கார்டியாலஜி, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி. அண்ட் மோஸ்ட்லி ஐ டீல் வித் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டீஸ், லைக் ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டீஸ், பைஃபர்கேஷன் ஸ்டென்டிங் அண்ட் லெஃப்ட் மெயின் ஸ்டென்டிங். Plus, now a special training I have taken in something called as a TAVI or TAVR. It is like a surgery but without opening the chest. It is very simple procedure like an angioplasty. That is the future. It is the future of cardiology is a TAVI or a TAVR. Apart from the coronary, I deal with stenting of the blood vessel supplying the brain, carotids, blood vessel supplying the kidney, that is renal artery, plus the calf. So all the peripheral angioplasties. I do lot of advanced techniques. I use lot of advanced techniques like intravascular ultrasound, OCT, rotablation. So basically, all the advanced cardiology procedures I do, and I got some very special training from abroad. So in a nutshell, I deal with all kinds of medical emergencies in the not only in the cath lab but also in the emergency department. ஷோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பெரிய ஒரு கைத்தட்டே தட்டணும், ஏன்னா இவ்வளோ நீளமாக நிறைய படித்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சீனியர் கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டே வந்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ ஹவு குட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபார்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் ஃபார்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல். அண்ட் பீங் இன் த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்னா இட்ஸ் வெரி வெரி, it's not a stressful, it's a challenge. So alla, so how well Fortis Hospital Vadapalani is patient friendly? Fortis Hospital Vadapalani is very very patient friendly, because once the patient reaches the hospital, it's our responsibility. Your responsibility is zero and our responsibility is 100%. So usually vandu treatment ku varavangala neenga stay evlo naalukku neenga solluvinga? இல்லை, சப்போஸ் பேஷண்ட் ரொம்ப சிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சொல்ல முடியாதம்மா, பிகாஸ் பேஷண்ட் ஸ்டெபிலைசேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை சொல்ல முடியாது. பட் சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஹூ இஸ் ஸ்டேபிள் பேஷண்ட்னா, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் 3 days ஆர் மேக்ஸிமம் 4 days, அவ்வளோதான். ஸோ ஹவு வெல் த ஆம்புலன்ஸ் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், வி ஹேவ் சம் அமேசிங் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வேர் இட்ஸ் அ ஃபுல்லி அக்யூப்ட், ஃபுல்லி கியர்ட் டீம். இமீடியட்லி சப்போஸ் ஒரு பேஷண்ட்க்கு சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னா, சப்போஸ் வி கெட் எ கால், இமீடியட்லி பாராமெடிக்கல் டீம் வித் த ஆம்புலன்ஸ், ஃபுல்லி எக்யூப்ட் ஆம்புலன்ஸ், தே வில் கோ, தே வில் பிக்அப் த பேஷண்ட். அப்புறம் ஒன்ஸ் த பிக்அப் த பேஷண்ட், எல்லாம் ஒரு ஸ்டெமி ஒரு ப்ரோட்டோகால் ஆக்டிவ் ஆகும். ஸோ நாட் ஓன்லி த கார்டியாலஜிஸ்ட், மை கேத்லாப் டீம், மை அனஸ்தட்டிக் டீம், மை எமர்ஜென்சி டீம், everybody will be alerted that this patient of heart attack is reaching Fortis. So once the patient reaches, all the facilities, all the doctors, all the things will be kept ready. So it is a question of 15 minutes the patient will go to the cath lab and we will do the primary angioplasty. Okay, so like heart attack na enna appdin solla nam makkalukaga neenga konjam theliva sonningana nalla irukum. ஹார்ட் அட்டாக்னா மோஸ்ட்லி இந்த ஹார்ட் இந்த பிளட் சப்ளை சப்போஸ் 100% நடப்பாயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஹியூமன் பாடியில் அட்லீஸ்ட் 3 ரத்த குழாய் இருக்குது. ஸோ சப்போஸ் உடனே ஒரு ரத்த குழாய் சப்போஸ் நடப்பாயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிளட் சப்ளை கம்மி ஆகும், அண்ட் ப்ளஸ் மசில் அந்த டேமேஜ் ஆகும். ஸோ மசில் டேமேஜ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து சீக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலி கோல்டன் அவர் வாட் வி சே,
அதாவது 1 hour சப்போஸ் வந்துடணும்னா இட் இஸ் த பெஸ்ட் டைம். பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா யூ ஷுட் கம் டு த ஹாஸ்பிட்டல். ஜென்ரலி ஸ்பீக்கிங் அட்லீஸ்ட் ஒரு 20-30 minutes குள்ளே சப்போஸ் வந்துடணும்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பேஷண்ட். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அவங்களால எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு? சிம்டம்ஸ்னால் த கிளாசிக்கல் சிம்டம்ஸ்னால் உங்களுக்கு செஸ்ட் பெயின் வரும், அந்த நெஞ்சு எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு தொண்டை எடுக்கிற மாதிரி, ஷோல்டர் பெயின், இல்லைன்னா அதாவது மயக்கம் வரும், ஸ்வெட்டிங், உடனே திடீர்னு சப்போஸ் இந்த ஏசி ரூமில் அந்த உட்காரும் போதே சப்போஸ் திடீர்னு சப்போஸ் உங்களுக்கு ஸ்வெட்டிங் வரும், அதே மாதிரி சிம்டம்ஸ்னால் முக்கிய சிம்டம்ஸ். அந்த மினிமல் சிம்டம்ஸ்னால் உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் மாதிரி, இல்லைன்னா அந்த ஒரு லைட் கிட்னஸ் மாதிரி, அதை மாதிரினா அது மினிமம் சிம்டம்ஸ். ஸோ சப்போஸ் இனி பேஷண்ட்ஸ்க்கே இப்போ சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சப்போஸ் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அதே மாதிரினா இந்த சிம்டம்ஸ் எனி ஒன் சிம்டம்ஸ் இட் கம்ஸ்னால் அட்லீஸ்ட் யூ ஷுட் இன்வெஸ்டிகேட். இந்த ஒரு சிம்டம் வந்து இக்னோரே பண்ணக்கூடாது, யூ ஷுட் டைரக்ட்லி சீக் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப். அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு செஸ்ட் பெயின், அதாவது அழுத்துற மாதிரி சப்போஸ் செஸ்ட் பெயின், இல்லைன்னா அதை ஸ்வெட்டிங், இல்லைன்னா சப்போஸ் மயக்கம் வந்தாச்சு, இந்த மூணு சப்போஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்லிவிட்டு அவங்க வராங்க, அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? சப்போஸ் பேஷண்ட் எமர்ஜென்சிக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 12 ECG பண்ணிக்கலாம், அண்ட் தென் வி டூ சம்திங் கால் ட்ரோபோனின் டெஸ்ட். ஸோ அப்புறம் தென் வி டூ அன் எக்கோகார்டியோகிராம். ஸோ மூணு டெஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், பிகாஸ் மூணு டெஸ்ட் இஸ் வெரி வெரி எசென்சியல் டு டயக்னோஸ் ஹார்ட் அட்டாக்ஸ். சில சமயம் சப்போஸ் ECG மேபி நார்மல், எக்கோ மேபி நார்மல், பட் ட்ரோபோனின் டி பாசிட்டிவ் ஆகும். ட்ரோபோனின் டினா அது அவர் மசில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ட்ரோபோனின் டி பிளட்டில் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மூணு டெஸ்ட் தான் முக்கியம். ஸோ ஹார்ட் அட்டாக்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப் இருக்குல்ல, அதில் வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால் சப்போஸ் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட், சப்போஸ் ஏஜ் வயசாகிடுச்சு, சப்போஸ் 75-80 years ஆயிடுச்சு, இல்லைன்னா சப்போஸ் பேஷண்ட் ஹூ இஸ் வெரி ஒபீஸ், அதாவது 100 kg கபோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதான் குட்டி குட்டி நர்வ்ஸ் வில் கெட் டேமேஜ்மா, ஸோ அதுக்கே இப்போ அந்த பெயின் வராது. So that kind of patients will have something like adavare throat irritation mari illana or sweating mari illana or and kai le or chinna or area pain adha mari or atypical symptoms varum. So suppose patients ke suppose asymptomatic na patients will not get any symptom, and a patient suppose night le suppose andha mari symptoms vandachana you will take some Jellucil tablet and then sleep off. Morning time, then you will know that patient had a heart attack. So, mostly patients, suppose, nadandhe mooch vaangda, illa nam padi pat madikatte erumbode mooch vaangda, adha mari na, definitely it is heart related only. So, ஒரு பர்சனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்னென்ன ஒரு ரீசன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும்? பேஷண்ட்ஸ்க்கு அந்த நிறைய இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மோஸ்ட்லி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் இஸ் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னால் மோஸ்ட்லி 90% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கார்டியக் ரிலேஷன், கார்டியக் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக் வரும். செகண்ட் திங் இஸ் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னால் டெஃபினெட்லி இட் ஹேஸ் எ வெரி வெரி டைரக்ட் இம்பேக்ட் ஆன் த ஹார்ட் அட்டாக். தேர்ட் பிளட் ப்ரெஷர். ஃபோர்த்னா உங்களுக்கு சப்போஸ் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபிஃப்த்னா உங்களுக்கு சப்போஸ் ஒபேசிட்டி, இந்த வெயிட் ஜாஸ்தி இருக்கு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், எல்லாமே இட் மே பி வெரி வெரி ஸ்மால் பட் எல்லா இட் இஸ் நாட் ஒன் ஃபேக்டர். அதான் பேஷண்ட் மே ஆஸ்க் டாக்டர் எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஸ்மோக்கிங் இல்லை, வை இட் ஹேஸ் கம். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர். ஸோ ஏஷியன் பாப்புலேஷனுக்கு ஜென்ரலி வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர். நான் சப்போஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னா தெர் இஸ் எ சான்ஸ் தட் த சன் ஆர் டாட்டர் மே ஆல்சோ கெட் எ ஹார்ட் அட்டாக். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்லும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்காக பண்ணுறோம்? ஸோ நவ் த ரீசெண்ட் அட்வான்சஸ்னால் உங்களுக்கு ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ECG எக்கோ பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே ஆஞ்சியோ பண்ணலாம்.
உடனே என்ஜியோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த ஏரியாவிலே உங்களுக்கு ஹார்ட் அடப்பாயிடுச்சு, ஸோ அந்த ஏரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்னால் கையில் ஒரு என்ஜியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஆஸ்பிரேஷன் கேத்தர் இருக்குது, ஆஸ்பிரேஷன்னா அதை ஒரு சக்ஷன் மெஷின் மாதிரி, அதை எல்லாம் கட்டி சக் பண்ணலாம். சக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டென்ட் வச்சணும், ஸ்டென்ட்னா ஒரு மெஷ் மாதிரி. ஸோ சப்போஸ் ஸ்டென்டிங் பண்ணலான்னா இமீடியட்லி அந்த 100% பிளாக் இமீடியட்லி ஓப்பன் ஆகிடும். ஸோ பிளட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் டு த டயிங் மசல். ஸோ பம்பிங் ஃபங்க்ஷன் வில் இமீடியட்லி இம்ப்ரூவ். அதாவது சான்சஸ் ஆஃப் அ ரீ அட்டாக் வில் இஸ் வெரி வெரி மினிமல். ஸோ ப்ரைமரி ஏஞ்சியோபிளாஸ்டி இல்லைன்னா எமர்ஜென்சி ஏஞ்சியோபிளாஸ்டினா டுடேஸ் வேர்ல்ட் இட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் நிறைய டயக்னோசிஸ் ப்ராசஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க டாக்டர், அதில் வந்து எக்கோனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எக்கோனா அதாவது இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் அல்ட்ராசவுண்ட் மேடம், ஜஸ்ட் லைக் அன் அல்ட்ராசவுண்ட் ஆஃப் ஹார்ட் சே. ஸோ அதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ்னால் பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி, வால்வ்ஸ் கண்டிஷன் எப்படி, வால்வ்ஸ் லீக் இருக்கா இல்லையா ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ப்ளஸ் சப்போஸ் அந்த மேஜர் ஹார்ட் அட்டாக்கே சப்போஸ் அந்த எஸ்பெஷலி லெஃப்ட் சைடட் ஹார்ட் அட்டாக் சப்போஸ்னா இட் இஸ் கால்டு எல்ஏடி, லெஃப்ட் அண்ட்ரி டிசெண்டிங் ஆர்ட்ரி, சப்போஸ் ஆர் வி சே அண்டீரியர் வால் ஹார்ட் ஹார்ட் அட்டாக், அண்டீரியர் வால் ஹார்ட் அட்டாக் சப்போஸ்னா மேஜர் ஹார்ட் அட்டாக். பிகாஸ் லெஃப்ட் சைடட் ஹார்ட்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆர்ட்ரினா உங்களுக்கு 70% பிளட் சப்ளை ஆகும். ஸோ அதான் பிளாக் ஆயிடுச்சுன்னா, அதை அடுப்பு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு த மசல் கம்ப்ளீட்லி டேர் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர். ஸோ அந்த கண்டிஷனில் யூ கெனாட் சேவ் த பேஷண்ட். ஸோ அதுதான் வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன். ஸோ இமீடியட் உடனே சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா பேஷண்ட் வி கெனாட் சேவ் இட். ட்ரீட்மெண்ட்ல டயக்னோசிஸ் பார்ட்னு வரும்போது இசிஜி, எக்கோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நீங்க பண்றீங்க. ஸோ இசிஜி எதுக்கு, எக்கோ எதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். இசிஜினா முக்கியம், பிகாஸ் இசிஜினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டயக்னோசிஸ். ஸோ இசிஜியில் சப்போஸ் அது ஒரு ஸ்டெமி இல்லைனா ஒரு ஹார்ட் அட்டாக் அது ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அத பேட்டர்ன் சப்போஸ் யூ சீனா டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஹார்ட் அட்டாக் சிச்சுவேஷன். ஸோ ஃப்ரம் இசிஜி we can diagnose adavare maybe the heart attack is ongoing or already heart attack vandach. So from ECG we can know whether it has happened or it is still going on. So adha mukhyam, because and vera vera treatment suppose already heart attack vandachina ungalku emergency angiogram angioplasty theval. But if the patient suppose ungalku heart attack situation is ongoing, the ECG la theriyum, in that situation probably immediate angiogram angioplasty pannanum. Second modality is troponin. Troponin na adha ore protein. So once heart muscle damage aayachana, the protein will get released from the heart, appo it will come to the blood circulation after 2 hours. ஸோ சப்போஸ் ஒரு பேஷண்ட்க்கு சப்போஸ் ஒரு 7 o'clock ஹார்ட் அட்டாக் வந்தாச்சுன்னா அட்லீஸ்ட் பை 9 o'clock சப்போஸ் இந்த ஃபஸ்ட் பிளட் சாம்பிளிங் பண்ணலான்னா உங்களுக்கு ட்ராப்னின் பாசிட்டிவ் வரும். சில சமயம் சப்போஸ் பேஷண்ட்க்கு சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சப்போஸ் உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தென் வி டேக் த பிளட் சாம்பிள்னா இட் வில் பிகம் நெகட்டிவ், பட் தட் இட் டஸ் நாட் ரூல் அவுட் ஹார்ட் அட்டாக். ஸோ சில சமயம் பேஷண்ட்க்கு இசிஜி நெகட்டிவ், ட்ராப்னின் நெகட்டிவ் அண்ட் எக்கோ நெகட்டிவ் ஸ்டில் அதாவது 4 hours 6 hours லேட்டர் திருப்பி ஒரு இசிஜி ரிப்பீட் பண்ணும், அதாவது ட்ராப்பனின் ரிப்பீட் பண்ணும், அட் தட் டைம் த ட்ராப்பனின் வில் பி பாசிட்டிவ். தேர்ட் இஸ் எக்கோ கார்டியோகிராம். எக்கோ கார்டியோகிராம் இஸ் எ வெரி ஹெல்ப்ஃபுல் டயக்னோஸ்டிக் டூல். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணும். பட் சப்போஸ் எக்கோ இஸ் சப்போஸ் மெஷின் சப்போஸ் இஸ் நாட் அவைலபிள்னா டெஃபினெட்லி with ECG with troponin we can start the procedure. So in the age la vanta heart attack varum and yaar yaar la romba careful a irukano appdi neenga nenikireenga doctor? So initially suppose that our 20 years back mostly the elderly population ke the heart attack vandhuchu ma, suppose for 50 60 years ke, but in the generation le suppose in the last 10 years le mostly 30 to 40 years are the most prone area, mostly males. ஸோ என்ன த க்ரைட்டீரியானா, என்ன பாப்புலேஷன் இந்த விச் குரூப் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்னா
First, smokers. So smokers should be very, very careful. They should stop smoking first. Second, about borderline diabetes, borderline blood pressure, you should never ignore. Because in the borderline diabetes, borderline blood pressure, okay, fine, sugar in the 110 irukke, 120 irukke, don't take it lightly. Okay, blood pressure 140, 150, don't take it lightly. You should visit a doctor and you should get treated. Plus, sedentary lifestyle. Sedentary lifestyle na, and our desktop mari, suppose lifestyle, mostly IT professionals, mostly ipo because of COVID, already you are having a work from home. Other situation, at least you should be little more active and you should walk. You should be little more, you should walk. You should be little more. So sedentary lifestyle plus outside food, oily food, fry items, deep fry items, mostly the red meat eaters in a non-vegetarian. And in vegetarian, na ungalku nareya fat consuming, suppose the cheese, butter, elamena, definitely those category of patients, definitely you have a strong chances ki in future you may get a heart attack. So heart attack eppadi prevent pannalam abindra oru tips madri. Prevention, no, definitely, suppose smokers, no, kandipa 100% you have to stop smoking. There is no alternatives for smoking. So smokers, no, definitely you should stop smoking. Second thing is, suppose diabetes, no, a strict control of diabetes, strict control of sugar, blood pressure, no, strict control of blood pressure. Apro, then walking, 100% is necessary. At least for 30 to 40 minutes walking before food. Morning time, evening time, day time, night time, any time, but before food. So, that's our myth. Morning time better, evening time better, adamarilla. Any time of the day before food is better for walking and exercise. And diet, very, very important. Diet, na, you should avoid lot of carbohydrate foods. You should take proteins, you should take nuts, legumes, fruits, vegetables, and definitely no to smoking, definitely no to alcohol. So these are the things which you should be very, very careful. And sedentary lifestyle, suppose work-wise, suppose in the sedentary lifestyle, na, at least or a half an hour, ke, 1 hour, ke, at least you should get up, walk for 5-10 minutes, apno, then you should come back. So you should not sit in one place. Mostly these IT professionals or people who are there in the shopkeeping, so morning till evening, so those kind of people, I would request, please walk for at least 30 to 40 minutes, kandipa walk pannu. So once angioplasty pannadukku apperama avanga enna enna precautions la edukkanum doctor? So mostly angioplasty patients ke at least adavar 1 year definitely ungalku the diet restrictions plus exercise plus medicines. These three are very, very important. Diet restrictions na, enna diets na, ungalku suppose ungalku sugar illena, you can take any fruits, any amount of vegetables. Apro oil kammi pannalam. You should avoid oil, fried items, deep fried items, and you should take more of vegetables and this thing, cheese items, ghee items, all those things adha konjam kammi pannalam. And second thing is, suppose patients already on alcohol, suppose patient already on smoking, that should be stopped immediately. Because suppose smoking patients ke thirupi blocks chances irukke. Suppose you do angioplasty, bypass surgery, illa na, suppose you smoke one cigarette, so either ஸ்டென்ட் உள்ளே பிளாக் ஆகும் இல்லைன்னா ஒரு புது பிளேஸில் பிளாக் ஆகும். ஸோ ஒரு ரீ ஹார்ட் அட்டாக் சுச்சுவேஷன் டெஃபினெட்லி இந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ ஹவு ரிஸ்கி இட் இஸ் ஆக்சுவலாக? இட்ஸ் வெரி ரிஸ்கி டு ஸ்மோக் ஆஃப்டர் ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் அகெயின் இன்வைட்டிங் ட்ரபிள். செகண்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா ஃபஸ்ட் இனிஷியல் 1 week அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ருட்டீன் வாக்கிங் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ரூம் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கணும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் வால் உள்ள
Then after 2 weeks, we allow the patient to walk. So initially, you're 10-15 minutes for 2-3 days. Then you're 10-15 minutes for 2-3 days. So at the end of, say, 20 days, patient should be able to walk 30 minutes. Initially, you're a normal walking. Then you can go for a brisk walking. Steps, yes, slowly you should walk. Say 3-4 steps. 10-15 seconds rest at the day, then maybe you can go. Activities like 2-wheelers, 4-wheelers, at least you should wait for 3 weeks. So one common question, one common query I will answer. Many patients think that, sir, will the stent move? Stent can never move, because stent is being inflated with 4 times the pressure of a tire. Tire is how much? Tire is, say, if you convert the PSI, 33 PSI in a tire, if you convert it is that, it will be like 4 atmospheric pressure. We are going to 20 atmospheric pressure. It's a special device, so it will not move. Second query is, are the patient right, left side stent put as a, sir, can I move in the left side? You can move in the left side, you can sleep like this, you can sleep like this, you can jump, you can play, whatever you want to do, stent will not move at all. Third thing is medicine. At least for 1 year, rend blood thinner, either or a clopidogrel or an aspirin or cholesterol, and the moon tablets, now it is very, very important. Whatever happens, ore dose miss panakudade, at least for 1 year. Because we have seen, suppose the blood thinner, suppose ore dose, rendu dose, moon dose, suppose miss aichana, thirupi block out. So at least for 1 year, you should continue the medicine. Apro, fourth thing is regular checkup. Regular checkup na at least 3 monthly ore vaati check pannittu nalladu. So if you follow strictly diet, exercise and medicine, I think nothing will happen. Fourth query which I will tell is, patients ask, sir, the stent, sir, report, so how many years it will go? The stent expiry date, how many years it will work? It can work for years also. But suppose medicine miss aayche, suppose patient therapy smoke paniyache, suppose unke diabetes irke, so diabetes control illa, blood pressure medicine miss aayche na, definitely therapy block chances irke. So 50% doctors, 50% patient. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு தெளிவாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். ஏன்னா எனக்கு நிறையவே பயம் வந்திருக்கு. லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றணும், ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அதன் கிளினிக் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் அங்கே விஜய் நிலவ்.